வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் பத்தி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல பாசிட்டிவா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றதுனால நான் இனிமே என்ன வீடியோ நம்ம சேனல்ல போட்டாலும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோல ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஹீலிங் கிளே மாஸ்க். இது வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கிளே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஷியல் மாஸ்க் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கிளே மாஸ்க் மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ப்ராடக்ட். அண்ட் அதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியன் ப்ராடக்ட். நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் இது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் பென்டனைட் கிளே தான் இதுல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வேற எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. இதுல 100% நேச்சுரல் பென்டனைட் கிளே மட்டும் தான் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த இஷ்யூவா இருந்தாலுமே அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, அதை குறைக்கிறதுக்கு, அதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்ல இருக்க இஷ்யூ அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து மெயின் இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா ஆக்னே, பிம்பிள் வர்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. அது வந்து ஈவன் கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி இப்போ ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த பிம்பிள் வர்றது. சோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கும் நம்ம ஸ்கின்ன வந்து ப்ரொடெக்டடா வச்சிருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் லைக் பிளமிஷஸ் இருக்குது அண்ட் அந்த மாதிரி கட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளே பாத் எடுக்கிறோம், அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் பாடியிலயுமே இதை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கூட நம்ம குளிக்கலாம். இதனால நம்ம ஃபுல் பாடி ஸ்கின்னுக்குமே நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஃபேஷியலா நார்மலா நம்ம இப்போ ஒரு ஃபேஷியல் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல 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 பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. சோ இதோட பேர் மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிளே மாஸ்க். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம டெய்லி பேசிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோ பவர் இருக்கு. சோ அதனால இதை பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒவ்வொரு தடவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாரத்துல நம்ம ஒரு டே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம், அதோட ஒரு சண்டே ஒரு மண்டே நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வாரமுமே அந்த டே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 7 நாள் கேப் விட்டு அப்ளை பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா இருக்கு இந்த ப்ராடக்ட் சிலவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா தாராளமா அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது இதை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கை யூஸ் பண்ணக்கூடாது, எப்பவுமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு வுடன் ஸ்பூன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மெட்டலோட இது மேபி வந்து ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கறதுனால நீங்க வந்து பிளாஸ்டிக் இல்லைன்னா வுடன் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து நீங்க எடுத்து அந்த ஒரு நீங்க எந்த பவுல்ல யூஸ் பண்ண போறீங்களோ அந்த பவுல்ல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எடுத்ததை பாத்தீங்கன்னா நம்ம என்ன இருந்தாலும் ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பிளேட் எதுலயாவது போட்டுதான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். சோ அந்த பவுல் இல்லைன்னா பிளேட்டும் பாத்தீங்க அப்படின்னா மெட்டலா இருக்க கூடாது, அது வந்து பிளாஸ்டிக் அப்படி இல்லைன்னா வுட் இல்லைன்னா ஃபைபர் இந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியலா தான் இருக்கணும். அது வந்து ப்ராப்பர் மெட்டல் அதாவது இரும்பு ஸ்டீல் இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. சோ இந்த கிளேயை பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ற மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில கொண்டு வரதுக்கு நான் சொன்னேன் ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணணும்னு. சோ இவங்க மென்ஷன் பண்றது ஒரு ரா ஆப்பிள் சைடர் வினிகர், அதாவது ரொம்ப அன்பில்டர்டா இருக்கணும், ரொம்ப பியூரா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் சைடர் வினிகரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஏஸ்டக்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் சைடர் வினிகருமே வந்து சேல் பண்றாங்க. சோ இதே நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். சேம் பிராண்ட்ல இருந்து ரெண்டுமே வாங்கினா அது நல்லதுதான். சோ இதுவும் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேஷியல் அப்படின்னு இதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது பாத்தீங்க அப்படின்னா 100% ஃப்ரெஷ் ஆன ஆப்பிள்ஸ், அதாவது ஹிமாலயன் ஆப்பிள்ஸாலதான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இது அன்பாஸ்டரைஸ்ட் அன்பில்டர்ட் அண்ட் ரா. சோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆப்பிள் சைடர் வினிகர் தான் இது கூட வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த ப்ராடக்ட்டை நான் என்னோட ஃபேஸ்ல எப்படி அப்ளை பண்றேன், எந்த மாதிரி ரேஷியோல நான் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன் அப்படிங்கறத பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கிளே வந்து நான் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த கிளே எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து மெட்டல் ஸ்பூன் ஆர் மெட்டல் பவுல் யூஸ் பண்ணல. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணும்போது அந்த கிளே அதோட ரியாக்ட் ஆகுறத நமக்கு விசிபிளா பார்க்க முடியும்.
சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் இது திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்கு. பட் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறது எப்படியோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன், ஃபேஸில் ஸ்கின்ல எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்கின்ல வந்து சுருன்னு இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் தான். அண்ட் அதே மாதிரி இதை அப்ளை பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரெட் ஆகும். ஸோ அதுவும் கம்ப்ளீட்லி நார்மல் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes வந்து அது அந்த ரெட்டிஷ்னஸ் எல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபுல் பாடி வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்படியே வைக்க போகிறேன். வச்சுட்டு நார்மலாக வார்ம் வாட்டரில் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த க்ளே நம்மளோட ஸ்கின்ல எப்படி அப்ளை பண்ணணும். ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அப்போவே இந்த க்ளேயை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த க்ளே சூட் ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே நீங்கள் வந்து சின்ன பேக்காக ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சூட் ஆகுதுன்னா மட்டும் அதை வந்து பெரிய பேக் வந்து வாங்கிக்கலாம். நான் வச்சிருக்கிற இந்த கிளே பாத்தீங்க அப்படின்னா 454 grams வந்து வருது. அண்ட் இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 1440 rupees. அண்ட் அதே மாதிரி நான் வச்சிருக்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் பாத்தீங்க அப்படின்னா 1.5 liters வந்து வருது. அண்ட் இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 899 rupees, அதாவது 900 rupees. ஸோ நீங்கள் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து பெருசாக தான் வாங்கணும்னு இல்லை, சின்னது அரௌண்ட் 350 rupees பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுக்கு ஏதாவது கூப்பன் கோட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வாங்கணும்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் போயிட்டு டைரெக்டாக இதோட நேம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். வேணும்னா நீங்கள் வந்து காம்போவாக கூட வாங்கிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் எஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.